Now see, man does not attain freedom from action. மனுஷன் செய்கையினாலே விடுதலை பெறுவதில்லை. மனுஷன் பிரியாலால விடுதலை பொందుకొடு. Without entering upon action. செய்கையின் மேல் அவன் செய்கை ஒன்று அவன் செய்யாமல். அந்த கிரியல் செய்யக்கூடாது. But he does not reach perfection. செய்கை இல்லாமல் அவன் பரிபூரணம் அடைவதில்லை. கிரியல் இல்லாமல் பரிபூரணம் பொందుకొலடு. Merely by ceasing to act. அவன் செய்யாமல் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதுனாலே அவன் அறிவு. கிளியரா இருக்குல்ல? அந்த ஏன் செய்ய? By ceasing to act he doesn't attain perfection. அவன் அதாவது தன் கிரியை ஒன்று வாய்ந்திருந்தால் உடனே அவன் எதுக்கு ஜெயம் பெற மாட்டான். எதுக்கு பெர்ஃபெக்ஷன் போக முடியாது. கிரியை விட்டு ஓய்ந்த உடனே அவன் பரிபூர்ணம் அடைந்து விட முடியாது. கிரியால மானுக்கு வந்துட்டு பரிபூர்ணனுக்கு எல்லாடு. Surely no one can ever remain inactive even for a moment. ஒரு சில நிமிஷம் கூட கிரியெல்லாம் இருக்க முடியாது. எட்டுவண்டி கதலிக்கா லேக்கண்ட எவரும் ஒரு சான் கூட உண்டலேரு. Everyone is helplessly driven to action by nature born qualities. ஒவ்வொருவரும் இயற்கையாலேயே தங்கப்படுகிறார்கள். அந்த பிரதி ஒக்கரும் பிரகிருதி சித்தங்கன ஏதோ ஒரு செஸ்துంటారు. ஒன் லட்ட செவரியா சொல்லிட்டு இருக்காங்க. செவரியா சொல்லிட்டு இருப்பாங்க. ஏம் லேக்கண்ட கோடனல பார்த்தா என்ன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமென்ட் பிடிச்சு உடைச்சிட்டு இருக்காங்க. லட்ட இதக்கே ஏதா எடுத்து உடைச்சி கொண்டிருப்பாங்க. லேக்கண்ட சங்கீத வாயிதால் பட்டுக்கு கால் கடத்தா அந்த லட்ட ஏமண்டியா போய் என்ன கதை பேசிட்டு இருப்பாங்க. கதை அடிச்சிருப்பாங்க. இல்லாட்டம் ஏதாவது இல்லாட்டம் அங்க போய் பென்சிலா கிழிச்சிட்டு இருப்பாங்க. Without doing something. ஒரு ஒரு ஏதாவது ஒரு காரியம் செய்யாமல் சும்மா இருந்து கூட ஏது செய்ய கூட எவரும் உண்டலரு. Because even if you go to Babu Salon போனா கூட மங்கள் ஷாப் கிட்ட கூட there also will be doing something. அங்கே வந்து ஏதாவது செய்து கொண்டிருப்பாங்க. அக்கட கூட இதென்ன చేస్తుంటారు. You go anywhere. எங்கே போனாலும் நீ எக்கடிக்கெல்லாம் you go on a train. ட்ரெயின்ல போனால் ட்ரெயின்ல போதே உன் பேர் ஏதாவது எழுதி இப்ப பேர் ஏதாவது எழுதி கொண்டிருப்பாங்க. அவரோட பேர் என்ன ஹாஸ்பிடல் சிஸ்டம் ஒன் ட்ரெயின் மாதிரி ஒரு ட்ரெயின் மாதிரி அது நீ ட்ரெயின் அனுப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது செய்து கொண்டிருப்பாங்க. இதென்ன ஒரு చేస్తుంటారు. அப்ப இவர எழுதி வாரு. இவர என்ன செய்வாரு? நான் எங்கயாவது ஓடணும்மா. எங்கயாவது ஓடணும் பாரு. நீ எக்கடனா பரிகட்டலாம். எங்க ஓட முடியும்? எங்கே ஓட முடியும்? நீ எக்கட பரிகட்டலாம். ஒனேசிமா விட்டு யார் ஓடுறா? ஒனேசிமா விட்டு யார் ஓடுறா? ஒனேசிமா விட்டு பிரம்மன் ஓடுறா? ஒனேசிமா ஓடுறா? ஒனேசிமா ஓடுறா? ஒனேசிமா ஓடுறா? ஒனேசிம் பரிகட்டலாம். அவன் திடீர்னு என்ன வந்துட்டான்? திடீர்னு என்ன வந்துட்டது? உன்னட்டே ஏமாச்சினட்டே? சமாதானம் இல்ல. சமாதானம் இல்ல. எங்கயாவது ஓடலாம்னு இருக்கு. எங்கயாவது ஓடலாம்னு இருக்கு. எக்கனா பரிகட்டலாம் அனுப்பணும். அப்ப பிரம்மன் வந்து என்ன செய்யறான்? பணத்தை திருடிட்டு பிரம்மன் வந்து பணத்தை எடுத்துக்கொண்டு எல்லாம் வச்சிட்டு ரோமாபுரிக்கு போயிட்டான். ரோமாபுரிக்கு போயிட்டான். ரோமாபுரிக்கு எல்லாம் போயிட்டு கொஞ்ச நாள் பெரிய ஜமாவை பெரிய பணக்கார மாதிரி என்ன எல்லாம் பெரிய பணக்கார மாதிரி இருக்காரு. அங்கெல்லாம் போய் செலவழிச்சிட்டான். ஏசி வீட்டுல அங்கேயும் ஒரு சபைக்காரன்ல அட்லாஸ் கேம் டு தி பிரசன்ட் இதுல சிறைக்கு வந்து சிவர்ல சரதர் வச்சி ஐயா ஐயா நீங்க என்ன பவுல் நீங்க என்ன பவுல் நீ என்ன கதை பவுல் நான் போன ஃபிலம் வந்து வந்துட்டே மத்தி ஃபிலம் வந்து விட்டு ஓடி வந்துட்டே நம்ம அந்த கஞ்சி பரிகிட்ட வச்சானோ ஜெயிலுக்குள்ள வரத்து இருக்கான் சமாதானோட ஜெயிலுக்குள்ள வந்து சமாதானோட இருக்கான் சர் லோக்கல சமாதானம் ஜெயிலுக்கு வெளிய சமாதானம் இல்லாம இருக்கான் ஜெயிலுக்கு வெளிய வந்து சமாதானம் இல்லாம இருக்கான் சரக்கு பைட் சமாதானம் லேக்கன்னு பவுல் சொல்றாரு பவுல் சொல்றாரு பவுல் செத்துனடு இந்த ஜெயிலே ஒருத்த வந்திருக்கானே ரட்சிக்கப்படுறது இந்த ஜெயில கூட ஒருத்த ரட்சிக்கப்பட வந்திருக்கானே இந்த ஜெயில கூட ரட்சன் படன் கோத்தன செடல விலங்கு மாட்டனதுல இந்த விலங்கு மாட்டனதுல அந்த விலங்கு கூட ஒரு தடவை கை வைக்க அந்த விலங்கு கூட அவன் தலையில கை வைத்து ஆசிரிச்சு நீ சங்கல்ல தோட்டி நீ தலைமை செய்விட்டு ஆசிரிச்சு சமாதானம் வந்துட்டு அவன் சமாதானம் பெற்றான் அதனை சமாதானம் வச்சேன் அதான் சொல்ற ஜெயிலில் பெற்றேன் மகன் அதான் நான் சிறையில பெற்றேன் என்னுடைய மகன் என்று சொல்றேன் சரல பொந்துக்கு நான் குமாரன் அவனுக்கு அப்பா இல்லையோ அவனுக்கு அப்பா இல்லையா அப்ப அதனை தந்திரி யார் மூலமா நம்ம ரட்சிக்கப்பட்டோமா அதான் நம்ம பிள்ளை யார் மூலமா ரட்சிக்கப்படுறீங்களோ அது ரட்சிக்கப்படுறது அந்த அவளுடைய பிள்ளை எவர் துவாரா ரட்சணை பொந்துக்குனாமா அந்த சமாதானம் எல்லாருக்கும் வராது சமாதானம் எல்லாருக்கும் வந்து விடாது ஆ சமாதானம் வந்திருக்கிறது குறிப்பிட்ட ஆட்கள் மூலமா வர முடியும் குறிப்பிட்ட ஆட்கள் மூலமா தான் வர முடியும் கொந்தமந்தி துவாரான வந்துந்து தோலாம் துர்த்தியானா வாழ்க்கையில் இருக்காங்க
ஏண்டா இப்ப வந்திருக்காங்க வனேசும் அந்த திருட்டு போய் வனேசும் வந்திருக்காங்க பாக்கெட்ல கை போடுறோம் பாக்கெட்ல கை போடுறான் முதலாளி வாங்க சொல்லி விடுறாரு முதலாளி சொல்லி விடுறாரு அக்கடா எஜமான செப்பம் பாக்கெட்ல கை போடுறான் சார் துப்பாக்கி பாய்ச்சி இருக்காங்க தெரியல பாக்கெட்ல கை போடுறான் துப்பாக்கி இருக்காங்க தெரியல பாக்கெட்ல கை படுத்தினாடு துப்பாக்கி அவனை வெட்டுக்கணும் அப்ப முதலாளி பார்த்தேன்னு சொல்றான் முதலாளி பார்த்தேன்னு சொல்றான் அப்படி எஜமான எடுத்து செஞ்சு தனாடு கடிதம் உத்தரம் இஸ்தனாடு உடனே எடுத்து பாக்கலாம் எடுத்து பாக்குறாரு That is a letter written by Paul to Philemon. அதன் பவுல் பிலமோன் எழுதின ஒரு நிருபம். அதே பவுல் வச்சு பிலமோன் கிராஸ் பண்ணி அத பார்த்த உடனே நான் சூஸ் நட்டனே. புலி கரண்ட் வந்து. புலி கரண்ட் வந்து. அப்புறம் சகோதரனே. நான் சகோதரனா நாத்துக்குறேன். வீட்ல உட்கார வச்சிருக்காங்க. வீட்ல உட்கார வச்சிருக்காங்க. வீட்ல குச்ச வெட்டடு. உன வீட்டு பெஞ்சட் பிள்ளைங்க கூப்பிட்டு. உன்னட பிள்ளைங்க கூப்பிட்டு. அவங்க காத்து வீசுங்க. அவங்க காத்து வீசுங்க. அதன் கால் வீசுண்டே. ரொம்ப டயர்டா இருப்பாரு. கலை பார் பாரு. கால் அலசிட்டாடு. என்ன சொல்லுங்க என்னை போல அவனை ஏத்துக்கணும். என்னை போல அவரை ஏத்துக்கணும்னு சொல்றல பவுல். நன்னலாக அத நான் அங்கீகரிச்சவன் பவுல். உன வடி பிலமோன் டு. பிலமோன் என்ன செய்றான்? என்னது பிலமோன் என்ன செய்றான்? மிஸ்டர் வனேசிமோ. வனேசிமோ அவர்களே. புலிகாரனா இல்ல? புலிகாரன் இல்ல. பிரதர் பிரதர் வனேசிமோ. சகோதரன் வனேசிமோ. போய் பாத்ரூம்ல குளிச்சிருங்க. நீ பாத்ரூம்ல குளிங்க. முகத்தை கழுவி விடுங்க. முகம் கடுக்கொண்டு. கூடே உட்கார வச்சி. கூடே உட்கார வச்சி. இவரே வீசுறாரு. முதலாளி. முதலாளி வீசுறாரு. அவங்க வேண்டாம் சார். வேண்டாம் சார்ங்க. அவரை போல எனக்கு பவனை பாக்க சொல்லி. அவரை போல வந்து பாருங்க சொல்லி இருக்கா. அதான் நான் செய்ய வேண்டிய கடன். அதான் நமக்கு செய்ய வேண்டிய கடன். இல்ல சொன்னா திருடிட்டு போச்சு சார். திருடிட்டு போச்சு. ரூபாயை திருடிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ இவ வீட்டு அவங்க அவர் நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய கடன் எவ்வளவு இருக்கு? நீ கடன் கொடுக்கணும்னு சொல்லியடா. கடன் கொடுக்கணும்னு சொல்றியே. நான் பவுலுக்கு வாசி நேந்த வந்து நுவே மனக்கி வாளன்றானே. அவன் பெஞ்சா பிள்ளை வந்து ஆகாரத்தை கொடுக்குது. இந்த பிள்ளை வந்து ஆகாரத்தை கொடுக்கிறார்கள். நீ ரொம்ப களைப்பா இருக்கே. நான் அவர் வந்த படுக்கிற கட்டில தான் அதை போய் படுத்துடுங்க. அவரை போற நாங்க உங்க நடத்தணும். அவரை போல நாங்க உங்க நடத்த வேண்டும். ஆயனாவே நடிச்சதாம். ஆயன படுக்கணும் மஞ்சள்ல மீர் படுக்கணும். ஐயோ என்ன கட்டில படுத்தே பழக்க வேண்டிய சார். நான் எப்பவும் பார்த்தா ரோட்லாம் படுத்து தெருலாம் படுத்துறேன். நான் மஞ்சள் மீது படுக்க அலவாட்ல இது வீதியில படுக்க அலவாட்னு சொல்லி நீங்க அப்ப இப்ப அப்படி படுக்க முடியும். இப்ப நீங்க பவுல போல அவர் படுக்கிற கட்டில படுக்க. பவுல போல அவர் படுக்கிற கட்டில படுக்க வேண்டும். படுக்க இல்ல பவுல் லாக மஞ்சள்ல படுக்கவளே. That is the equality. அதான் சார் சம உரிமை. அంటే அதே சமங்க சூட்டம். சும்மா இங்க உள்ள சம உரிமை எல்லாம் சும்மா ஏமாத்து வேலை. இங்க உள்ள சம உரிமை ஏமாத்து வேலை தான். சொன்ன சமத்தம் வந்து ஊர்க்கே ஏமாத்துறோம். அநேக கிறிஸ்தவங்களுக்கு இந்த சமத்துவமே கிடையாது. அநேக கிறிஸ்தவங்களுக்கு சமத்துவமே கிடையாது. அநேகருக்கு சமத்துவமே இல்ல.